गुड मॉर्निंग எல்லாரும் உட்காருங்க ரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி மூணாம் வகுப்பு வந்திருக்கீங்க முதல் நாள் அட்டெண்டன்ஸ்ல கூட இன்னும் பேர் எழுதி வரல ஏம்மா உன் பேர் என்ன கவிதா அப்பா பேரு ராமசாமி அம்மா பேரு பழனி அம்மாள் எந்த ஊரு இதே ஊர் தான் டீச்சர் நெக்ஸ்ட் லைனா சொல்லுமா என் பேர் சாந்தி எங்க அப்பா பேர் நாராயணன் எங்க அம்மா பேர் தனலட்சுமி எங்க அப்பா அரிசி வியாபாரம் பண்றாரு நானும் அல்ல இருந்து வரேன் சரி உட்கார் அடுத்தால என் பேர் அமுதா எங்க அம்மா பேர் வசந்தா அம்மா கூலி வேலை செய்றாங்க நான் வாளவாடியில இருந்து வரேன் ஏமா அப்பா இல்லையா இருக்காரு அப்புறம் அப்பா பேர் என்ன அப்பா என்ன பண்றாரு ஏமா நான் கேட்டிட்டு இருக்கேன் நீ பேசாம உட்கார்ந்திருக்க ஏய் எந்திரி மேல முதல்ல ஒழுக்கத்தை கத்துக்க உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா என்ன பண்றாரு சொல்லிட்டு உட்காரு எங்க அப்பா ஒரு கொலகார எங்க அப்பா ஒரு அயோக்கிய प्रीधर्दं यजमानस्य मातृ मातामह मातुः पितामह प्रविदामह उपैवं सुपुत्रेण अनुष्ठेयमान श्री विशेष श्रार्ध पूजां करिष्ये ओम मकरवाहनाय नमः ओम जलाधिपतये नमः புதுசா வந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கூடவே எம்எல்ஏ வந்திருக்காரு ஐயாவை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் சரி கீழே பாத்தீங்களா சாரி சார்
அப்பா அப்பா என்ன உங்களை பாக்கிறதுக்கு எம்எல்ஏவும் எஸ்பி வந்திருக்காங்க உட்கார சொல்லு வர்றேன் ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் நேத்து நடந்த சண்டையில கூட 14 பேருக்கு நல்ல காயம் சார் நடக்கிற சண்டைய பத்தி யாருமே கேஸ் கொடுக்க மாட்டேங்கறாங்க சார் அப்படியே கொடுத்தாலும் கோர்ட்ல வந்து யாரும் சாட்சி சொல்ல மாட்டேங்கறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வந்த விஷயம் இதெல்லாம் நிக்கணும்னா நீங்களும் கிருஷ்ணசாமி சாரும் கொஞ்சம் ஒத்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நீங்க எந்த கையில சாப்பிடுறீங்க சொல்லுங்க எந்த கையில சாப்பிடுறீங்க நான் எந்த கையில சாப்பிடுறேன் தெரியுமா கழுவுற கையில சாப்பிடுறேன் இதை செஞ்சவன் தோல்ல கை போட சொல்றீங்களா பெரியவங்க நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இறங்கி வந்தீங்கன்னா இந்த தொகுதியில அடிதடி இல்லாம பண்ணலாம் சரி ஆனா எஸ்பி சார் நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் சொல்லுங்க சார் அந்த கிருஷ்ணசாமியோட இதே கை எனக்கு வேணும் நீங்களே வெட்டி எடுத்துட்டு வாங்க நான் சமாதானத்துக்கு வர்றேன் அது எப்படி சார் முடியும் முடியாதுல்ல அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணசாமியோட தலையை தனியா பாக்குற ஆசையும் என்னால விட முடியாது நீங்க போகலாம் சார் நீங்க போகலாம் இந்த கையில்லாத குறை உன்னாலே தாண்டா போகுது தாத்தா கொடு முத்தம் கொடு சுமதி அப்பா வா ஸ்கூல் மீராஜ் அவன் பால்ல குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு நோட்டு பாஞ்சிருக்கு எடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் டேய் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்ச வைக்க இருக்கான்னு எண்ணிட்டுதான்டா பிறந்த எடா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது உடம்புல சட்டை இருக்க கூடாது ஒத்த கோமரத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா என் வேட்டி ஊரு என்னது ஏன் கலாட பண்றீங்க ஐயா கலட்ட பண்ணல ஐயா உன் சம்சாரத்தையும் குழந்தை பார்த்தையா என்ன சொல்ற நிஜமாவட சொல்றேன் எங்க பார்த்த பொள்ளாச்சி சந்தையிலங்க பிறந்தது பொட்ட புள்ளியாமுங்க புள்ள பேர் கூட அமுதா அமுதான் கூப்பிட்டாங்க பொள்ளாச்சி பள்ளிக்கூடத்த சேர்த்திருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சாம் சொல்லுதல உண்மையா ஐயா நான் கோயில் கூட போய் சொல்லிடுவேன் உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க இன்னைக்கு கலெக்ஷன் போற அவனே வச்சுக்க சொல்ல ஐயோ அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பருக்கு வித்தியாசம் தெரியாதுங்க எங்க போறீங்க குழந்தை பாக்க ஆளுங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம் தனியா போலாம் போற வழியில சாமி போய் இருக்குங்க பரவாயில்ல எந்த கிளாஸ் 3 வகுப்பு டி பிரிவு
இப்போ ஐயா இந்த கிளாஸ்ல இருக்க புள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க ஐயா சரி நீ போ பர்பா பர்பா 12 பர்பா சுத்தி சொத்துல போட்டா உங்க அப்பா பேர் என்ன முடிய சார் முடிய போ சின்னவளே முள்ளங்கஞ்சி குடிச்சவளே இப்போ பரிச்சமங்களோ அம்பு மதேவி கையிடு பர்பா பர்பா 12 பர்பா சுத்தி சொத்துல போட்டா உங்க அப்பா பேர் என்ன ஏமா இது வா என்னங்க ஏமா இந்த டி பிரிவில் படிக்கிற அமுதா அந்த பொண்ணுங்க அவளா அங்க ரெட்ட கிட போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலே அவதான் அமுதா அப்பா மே தெரியாது அதான் விளையாட்டுக்கு வரல ஏண்டி உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதாடி ஏன்பா நிஜமே உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா சொல்லுடி உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா உங்க அப்பா பேர் என்ன சொல்ல எங்க அப்பா ஒரு கொலைகாரன் எங்க அப்பா ஒரு அயோக்கியன் எங்க அப்பா ஒரு கொலைகாரன் பெரிய பெரிய மலையெல்லாம் மோதும் போது கூட அசராம இருப்பீங்க இப்ப அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாம் சுக்குநூறா போச்சு நான் தான் அப்பான்னு என் புள்ள கிட்ட என்னாலே சொல்ல முடியல அட குழந்தை மனசு களிமண் மாதிரிங்க அவங்க அம்மா ஒரு மாதிரியா புடிச்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியா புடிப்போம் வாழவாடி ரூட்ல ஓடுற 9ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணுவோம் 40000 இந்த இதுல 100000 ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓட கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓட கூடாது என்ன ஆச்சு பஸ் காணோம் குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயிருங்க போங்க வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க வாங்க போ போ என்ன விட்டு போறீங்களா திஸ் ஓன்லி பேபிஸ் என் பேரு பேபி தானுங்க உன் பேரு பேபியா உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்சுக்க கூடாது நக்மான்னு வச்சுக்க சில்பா சிட்டின்னு வச்சுக்க மணிஷா கோயிலாலன்னு வச்சுக்க சச்சா ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா இந்த பாரு கடைசி கார்ல டிரைவர் இருப்பா அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் டூயிட் பாடு டேய் இது என்ன பாய் படுக்கலாம் இது என்ன குப்பாளர லாரியாடா சீர் கொண்டு வரும்ங்க ஏன் மோர் கொண்டு போய் பண்ணாட பசங்க டேய் இது என்ன ஆட்டு காருக்குள்ள இருக்கு உள்ள மாட்டங்க இது சாமிக்கு நேர்ந்த கடைங்க வெளியில வா இந்த ஊருக்கே ஒண்ணே நேர்ந்து விட்டுறேன் வா மவனே போடா போய் போறீங்க அங்க பாருங்க போங்க போங்க அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க போமாங்க ஏமா நீ ஜீப்ல வரல நான் நடந்தே போயிடுறேன் நோ ப்ராப்ளம் அடே எங்க அப்பா உங்க பொண்ணு என்னங்க இங்கிலீஷ் அள்ளி வீசுது இத்தனை பேர் ஜீப்ல வராங்க நீ மட்டும் ஏமா நடந்து போற எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வரல இப்ப ஜீப்ல ஏறி வந்திரு உங்க அம்மா கேட்டா
பத்துல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இனிமே அப்படியே பேசுறங்க. இங்க பாரு, நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க. என்ன அப்படித்தானே? உன்னால இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா? என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் வரேன். குழந்தைகள்னா உசுறு. அவருக்கு உன் வயசுல ஒரு குழந்தை இருந்ததுமா, அது காணாம போயிருச்சு. அதுல இருந்து உன்ன மாதிரி குழந்தைகளை கண்டா உசுறையே விட்டுருவாரு. எல்லாருக்கும் டீ போடுறான். சரிங்க ஐயா. வணக்கம. வணக்கம். டீ கொஞ்சம் சாப்பிடுமா? வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுமா? வேண்டாம். பரவாயில்ல குடிமா. பரவாயில்ல குடி. ஐயங்க, என்னது டீல சக்கரையே இல்ல? இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்? எனக்கு ஸ்டாங்க போடுற, இவனுக்கு லைட்டா குடுறான். ஸ்டாங்கு லைட் எந்த மேல என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க.
எப்படா கேட்ட? நாங்க அவனு குடுறான் லைட்டா குடுறான். படா நீ எவ்வளவுடா? 1.5 ரூபாய். நீ குடுக்கற 1.5 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டா போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூட பழக்கமாய் போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் டே கலெக்டர்னு கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போய் டே இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடு, மந்திரி போய் டே மந்திரினு கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைன்னு காட்டி பரவாயில்ல, கசாப்பு கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு ரெண்டு காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? இந்த மாத்தாண்டா போவீங்க? நாயங்களா, இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ட? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. கொண்டாட்டிய கூட என்ன கேட்டு தான் கூப்பிடணும். பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பஸ் வந்து நிக்குது, மொத்த கூட்டம் இங்க தான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்க்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா, ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன். அவ யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடிவன். அவனா இது? கடன் வாங்கும் போது முடிவு இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான்.